நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் என்று வச்சோம், போய் அந்நியர்களோட பிள்ளைகள் பழகுது. 8 மணியிலிருந்து 2 மணி வரையில் தாய் தகப்பனோடு பிள்ளைகள் இல்லை. 2:30 மணிக்கு டயர்டோட வராங்க, வாஷ் ஒன் எடுக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் ரெஸ்ட் ஒன் எடுத்துட்டு அடுத்த கிளாஸ் இல்லாட்டி எலோக்யூஷன். அதுக்கு பிறகு 5:30 6 மணிக்கு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர நேரத்துல அம்மாவும் அத்தாவும் பிஸி. ஏன்? தொடர்ந்து பார்க்கிற சீரியல் பார்க்கணுமே. நாடகங்கள் நேத்து விட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு பார்க்காட்டி உசிறு போயிரும். நம்மட குடும்பத்துல கூட இதை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம். நான் உங்களை பத்தி பேசல, என்னுடைய குடும்பத்தை பத்தி தான் பேசுறேன். மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் யார் சரி விசிட்டர்ஸ் வாராங்க இருந்தா ரஹமத்துடைய மலக்குகளோடு வந்தாலும் அது இப்ப வெறுப்பா தான் இருக்குது. காரணம், நாடகத்தை பார்த்து ரசிக்கணும், இதை விட்டுறக்கூடாது. யாரோ ஒருத்தன் அந்த டிராமாவில் செத்துட்டான், அவனை அடக்கம் செய்யறதுக்கு 4 நாள் 5 நாள் எடுக்குது. தொடர்ந்து சீரியல் 4 நாளைக்கு வீட்டில் ஒப்பாரி சத்தம் தம்மாணி தரித்திரியும். நாங்களும் சேர்ந்து சேர்ந்து அழுகுறோம். பிள்ளைக்கு கொடுத்த ஸ்டடி ரூம்ல யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்குது, செட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுதான் இன்றைய இணையத்தின் முதலாவது இன்னல், முதலாவது பிரச்சனை. அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம். சொத்து செல்வங்களை பாதுகாக்கிறோம். கோலாலம்பூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதாக இருந்தா எத்தனை மில்லியன் ரிங்கிட்டாக இருந்தாலும் சரி, டீட் கிளியரா? டீட் எப்படி இருக்குது? பத்திரம் என்ன? லோயர் பார்க்காம அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஒரு கார் வாங்க போறோம், BMW வாங்க போறோம், ஏதாவது ஒன்று வாங்க போறோம், ஒரு கடையை வாங்க போறோம், ஒரு லேண்டை வாங்க போறோம், நிலம் என்னத்தை வாங்கினாலும் பத்திரம் கிளியரா இருக்கிறதா, டீட் கிளியரா இருக்கிறதா என்று பார்க்கிறோம். பார்த்து நம்மட லோயர் 100க்கு 100 இது சரி, பயப்படாம அட்வான்ஸ் கட்டுங்க என்று சொன்ன பிறகுதான் அட்வான்ஸை கொடுத்து அந்த சொத்தை வாங்குறோம். ஆனா இந்த சொத்து எங்களோட ரூஹு பிரீதத்தோட, எங்களோட உயிர் பிரீதத்தோட, முழு உலகத்திலும் எங்களுக்கு சொத்து இருந்தாலும், யூரோப்ல சொத்து இருந்தாலும், சிங்கப்பூர்ல சொத்து இருந்தாலும், இலங்கையில இருந்தாலும், அது நம்மை விட்டு பிரிந்து விடும். நமக்குள்ளதல்ல அது, மௌத்தாகும் வரையில் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட சொத்தை வாங்குறதுக்கே பத்திரம் கிளியரா இருக்குதா, டீட் கிளியரா இருக்குதான்னு பாக்கிறோம். கியாமத்து நாள்ல நம்மட பெயரை சொல்லி அல்லாஹ் கூப்பிடக்கூடிய அழைக்கக்கூடிய ஆம்பளை புள்ளையும் பொம்பளை புள்ளையும் கிளியரா இருக்கிறதா, கிளீனா இருக்கிறதா, உடம்ப பறிகொடுத்துட்டுதா, கல்ப பறிகொடுத்துட்டுதா, யாரோ என்னத்தை சொல்ல? அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும். தெரியாதனமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் நாங்கள் ஏற்கனவே விழுந்திருக்கலாம். போனது போகட்டும், கலா கதிரன்னு நினைச்சு கொள்ளுங்க, மறந்துருங்க. எதிர்வரக்கூடிய பிள்ளைகளை, எதிர்வரும் காலங்களில் நமக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்த பிறகு முழு குடும்பமும் பிரிந்து வாழ்கிறார்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2 விடயங்களுக்காகத்தான் கபரில் நெருப்படுக்கும், நெருப்படுத்து கபர் எரியும். 2 விஷயங்களுக்காக கபர் நெருப்படுத்து எரியும் கபரில். அதுல ஒன்று, சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் துப்புரவு செய்யாதவர். 2வது, கோல் சொல்லி திரிந்து மற்ற மக்களை பிரித்தவர். அண்ணன் தம்பியை, குடும்பத்தை, கணவன் மனைவியை, பார்ட்னர்மார்களை, 2 ஊரை, 2 நாட்டை, 2 தெருவை கோல் சொல்லி பிரித்தவர்கள், அவர்களுடைய கபரில் நெருப்படுக்கும். ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல என்ன தெரியுமா நடக்குது? கோல் சொல்றோம் இல்ல, கோல் காட்டுறோம்.
உங்களுக்கு இவரை பத்தி அறியணுமா, நீங்க நல்லவரை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, கொஞ்சம் இருங்க என்று அவரை போய் போட்டோ எடுத்துக்கிட்டு வந்து உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பியாச்சு. அவருடைய குறைகள், அவருடைய ஐபுகள் அனைத்தையும் மக்களுக்கு பரிமாறி இன்னொருவருடைய பிரச்சனைகளை கிளறிக்கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நேரம் எவ்வளவு பெருமதியானது தெரியுமா? வாட்ஸ்அப் பார்க்கிறது ஹராமா ஹலாலா? ஹசரத், ஹலால். நல்ல விஷயத்தை பார்க்கிறது ஹலால், ஓகே. அதே போல வைபர்ல நேரத்தை செலவழிக்கிறது நல்ல விஷயம் என்ற ஹலால். இப்படி ஹலால் என்ற பத்துவாவை எடுத்து நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்லி சத்தியம் பண்ணுவதாக இருந்தா எதை வச்சு சத்தியம் செய்கிறானோ அது மிக பெருமதியானது. வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, சுபஹின் மீது சத்தியமாக, வல் லுஹா, லுஹாவின் மீது சத்தியமாக, லுஹாவுடைய நேரம் 9, 10, 11, 12 மணி, வல் அஸ்ர், அஸ்ர தொழுகையின் மீது சத்தியமாக அல்லது காலத்தின் மீது சத்தியமாக.